வணக்கம் மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இதுவரை தடைனா என்ன அகத்தடைனா என்ன அவை யாவை அவற்றை எப்படியெல்லாம் தாண்டலான்னு பார்த்தோம் தடைகளை தாண்டுகிற வழிமுறைகளை கூர்ந்து கவனிக்கும் பொழுது சில படிநிலைகள் அவற்றுள் இருக்கிறது தெரியும் அந்த படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத குமரனின் கதை வாயிலாக பார்க்கலாமா பருமனான உருவமுடைய குமரன் தன்னால எந்த விளையாட்டையுமே விளையாட முடியாதுன்னு நினைச்சாரு அதனால நண்பர்களோட விளையாடுறப்ப தனிமையாவே உணர்வாரு இந்த தடையை தாண்டணும்னா அவர் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்று நண்பர்கள் விளையாடுவதை குமரன் பார்க்கக்கூடாது இரண்டு தான் அவ்வாறு நினைக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று தனது உடற்பருமனை நினைத்து புலம்பி ஆறுதல் தேட வேண்டும் குமரன் தன் நண்பர்கள் விளையாடுவதை காணாதிருப்பதும் தனது உடல் பருமனை நினைத்து புலம்பி ஆறுதல் தேடுவதும் தன்னால் விளையாட முடியாது என்னும் தடையை தாண்ட உதவாது மாறாக குமரன் தன்னால் இயலாது என தான் எண்ணுவதே தனக்குள்ள தடை என்பதை புரிந்து கொண்டு அதனை தாண்டும் உறுதியேற்று அதற்கான வழிமுறையை கண்டறிந்து தொடர்ந்து முயற்சி செய்தால் உறுதியாக அந்த தடையை தாண்டி விடலாம் மீண்டும் கூறுகிறேன் தான் எண்ணுவதே தனக்குள்ள தடை என்பதை புரிந்து கொண்டு அதனை தாண்டும் உறுதியேற்று அதற்கான வழிமுறையை கண்டறிந்து தொடர்ந்து முயற்சி செய்தால் உறுதியாக அந்தத் தடையைத் தாண்டிவிடலாம் தடைகளைத் தாண்டும் படிநிலைகள் ஒன்று தடையை புரிந்து கொள்ளல் இரண்டு தாண்டும் உறுதியேற்றல் மூன்று வழிமுறையை கண்டறிதல் நான்கு தொடர்ந்து முயற்சி செய்தல்